devan nammude vaalkaiye paralavam pola maatra virumbugirar unga kudumbam paralavam mari maaranum unga kaiittu seira prayasam paralavam mari maaranum unga vaalkai paralavam mari maaranum neenga kai vekkira ellame paralavam mari varum neenga irukkira idam paralavam mari maara venum endru devan virumbugirar edho oru vedathil adu indraikkum aagum endradhila sandheyame kidaiyathu கர்த்தாவேவும் அன்பு கிள்ளை எல்லே கர்த்தாவேவும் சத்தியா கர்த்தாவேவும் கம் போன்றாவே பாதம் பணிவே கர்த்தாவேவும் அன்பு கிள்ளை எல்லை கர்த்தாவேவும் வார்த்தை சக்தியா கர்த்தாவே தொடர்பு கொள்க. ரோமர் 12:2 நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம் ஆகுங்கள். கடந்த பல வாரங்களாக தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து நாம் இங்கே போதித்து வருகிறோம். தேவனுடைய
ராஜ்யம் என்றால் என்ன? இயேசு சொன்னார் இல்லையா, உங்களுடைய ராஜ்யம் வருவதாக, உங்களுடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. இப்போ சுருக்கமாக சொல்ல போனால், தேவனுடைய ராஜ்யம் என்பது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய சித்தம் செய்யப்படுவது தான் தேவனுடைய ராஜ்யம். எந்த மனுஷருடைய வாழ்க்கையில் தேவனுடைய சித்தம் செய்யப்படுகிறதோ அங்கே தேவனுடைய ராஜ்யம் வந்திருக்குது. இவங்க தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிச்சிட்டாங்க, தேவனுடைய ராஜ்யம் இவர்களுக்குள்ளே பிரவேசித்திருக்கிறது என்று சொல்லலாம். நீங்கள் ரட்சிக்கப்படும் போது இயேசு ஆண்டவராக ரட்சகராக ஏற்றுக்கொள்கிறீர்கள். வெறும் பாவ மன்னிப்பல்ல ரட்சிப்பு, இயேசு உங்களுக்கு ஆண்டவராகிறார். அங்கதான் தேவனுடைய ராஜ்யம் ஆரம்பமாகிறது உங்களுடைய வாழ்க்கையில். தேவனுடைய ராஜ்யம் எப்போ ஆரம்பமாச்சு? நீங்கள் இன்றைக்கு இயேசுவை ரட்சகராகவும் ஆண்டவராகவும் அறிக்கை செய்து ஏற்றுக்கொண்டீர்களோ அன்றைக்கு தான் தேவனுடைய ராஜ்யம் உங்களுடைய வாழ்க்கையில் ஆரம்பமாகுது, அவருடைய ஆளுகை ஆரம்பிச்சது. கிறிஸ்தவ ஜீவியம்னு சொன்னால் நான் என் இஷ்டப்படி செய்கிறதல்ல, கடவுளுடைய இஷ்டப்படி நான் செய்கிறது, கடவுளுடைய சித்தத்தை நான் செய்கிறது, அவருடைய நோக்கத்தை இந்த பூமியில் நான் நிறைவேற்றுவது, அதுதான் தேவனுடைய ராஜ்யம். அப்போ இந்த கடவுளுடைய சித்தத்துக்கும் தேவனுடைய ராஜ்யத்துக்கும் பெரிய தொடர்பு இருக்குது. கடவுளுடைய சித்தம் தான் தேவனுடைய ராஜ்யம், கடவுளுடைய சித்தம் செய்யப்படுவது தான் தேவனுடைய ராஜ்யம் வருவது என்கிறதை வேதவசனத்தில் நாம் திட்டவட்டமாக பார்க்கிறோம். இப்போ பாருங்கள், பரலோகத்திலே உடைய சித்தம் செய்யப்படுவது போல பூலோகத்திலே உடைய சித்தம் செய்யப்படுவதாக. எத்தனை பேர் நினைக்கிறீங்க பரலோகத்தில் பிரச்சனை இல்லை, பரலோகத்தில் எல்லா நல்வாழ்வுக்கு எதுவான அத்தனை காரியங்களும் உண்டு? ஏன்னா பரலோகத்தில் யார் ஆட்சி நடக்குது? தேவனுடைய ஆட்சி நடக்குது, தேவனுடைய ராஜ்யம் அங்கே நடந்து கொண்டிருக்கிறது. இங்கே ஏன் 1000 பிரச்சனை? ஏன்னா உங்கள் ராஜ்யம் நடந்துகிட்டு இருக்குது, நீங்கள் ஆண்டுகிட்டு இருக்கிறீங்க, உங்கள் இஷ்டம் நடக்குது, உங்கள் சித்தம் செய்யப்படுகிறது, ஆகவே தான் அங்கே பிரச்சனை. கிறிஸ்தவ வாழ்க்கையின் சாராம்சமே என்னுடைய வாழ்க்கை என்னுடைய சித்தம் அல்ல, என்னுடைய வாழ்க்கை வந்து தேவனுடைய சித்தத்தை செய்வதே என்னுடைய வாழ்க்கைன்றது தான் கிறிஸ்தவ வாழ்க்கையின் சாராம்சம். அப்போ இயேசு இப்படி ஜெபம் பண்ண சொன்னார், பரலோகத்திலும் இப்படி சித்தம் செய்யப்படுகிறது போல பூலோகத்திலும் இப்படி சித்தம் செய்யப்படுவதாக. அதை நான் இப்படி சொல்லுகிறேன், இன்றைக்கும் தேவன் உங்களுடைய வாழ்க்கையை பரலோகம் போல மாற்றதான் சித்தம் கொண்டிருக்கிறார். கவனிச்சிங்களான்னு தெரியல. இன்றைக்கும் தேவன் உங்களுடைய வாழ்க்கையை பரலோக வாழ்க்கையை போல மாற்றும்படியாக சித்தம் கொண்டிருக்கிறார். நிறைய பேர் பரலோகம் போன பிறகு பரலோக வாழ்க்கைக்கு நுழைய இருக்கிறாங்க. கர்த்தர் சொல்றாரு, இந்த தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த போதனையே இதை பற்றி தான், இதைத்தான் பிரசங்கம் பண்ணிவிட்டு வந்தார் இயேசு. இயேசு எதை பிரசங்கம் பண்ணிட்டு வந்தார்? தேவனுடைய ராஜ்யத்தை பிரசங்கித்து வந்தார். வந்தவுடனே ஆரம்பிச்சிட்டார், தேவனுடைய ராஜ்யம் சமீபமாக இருக்குதுன்னு பிரசங்கம் ஆரம்பிச்சிட்டார். ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை தான் பிரசங்கம் பண்ணார். ராஜ்யத்தின் சுவிசேஷம் என்ன? உங்களுடைய வாழ்க்கை பரலோகம் போல மாறணும், உங்கள் வாழ்க்கை மாறணும், இப்போ இருக்கிற சரியான வாழ்க்கை இல்லை, இது வந்து பரலோகத்தில் எல்லாம் எப்படி இருக்குதோ அதுபோல் உங்களுடைய வாழ்க்கையில் மாற வேண்டும் என்பது தான் ராஜ்யத்தின் சுவிசேஷம். இந்த வாழ்க்கையில் என்ன பிரச்சனை? ஆதாம் பாருங்கள், ஆதாம ஏதன் தோட்டத்தில் வைக்கும்போது தேவன் அங்கே எல்லாத்தையும் அவனுக்காக ஏற்படுத்தி வைத்தார். வச்சுட்டு அவனையும் அங்கே வச்சார். ஏதேன் தோட்டம் ஒரு பெர்ஃபெக்ட் பிளேஸ், ரொம்ப பரிபூர்ணமான ஒரு இடமா இருந்தது, எல்லாம் இருந்தது அங்கே, மனுஷனுக்கு எந்த தேவையும் இல்லை, தேவைகளற்ற ஒரு உலகம், நல்ல எல்லா தேவையும் சந்திக்கப்பட்டு அங்கே கடவுள் அவருடைய இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் பண்ணி வச்சிருந்தார். அங்கே மனுஷனை கொண்டு வந்து வச்சார் இங்கே வாழுன்னு. என்னைக்கெல்லாம் தாறுமாறா போச்சு, மனுஷன் தாய் இஷ்டப்படி செய்தான், என்ன பண்ணான்? இந்த விளக்கப்பட்ட கனியை நான் இஷ்டப்பட்டா பூசிப்பான், அவர் என்ன சொல்றது நான் சாப்பிடக்கூடாதுன்னு, நான் இஷ்டப்பட்டா என் இஷ்டப்படி நான் செய்வேன்னு என்னைக்கு ஆரம்பிச்சானோ அன்னைக்கு தான் அவனுக்கு நோய் தருத்திரம் அது இதுன்னு 1008 பிரச்சனை மனுஷ வாழ்க்கைக்குள்ள நுழைய ஆரம்பிச்சிருச்சு. அன்றைக்கு நுழைய ஆரம்பிச்சதுலேருந்து அன்னையிலிருந்து தேவன் கங்கணம் கட்டிட்டு இருக்கிறாரு. மறுபடியும் மனுஷனுடைய வாழ்க்கையை பரலோகம் போல மாற்றுறது தான் அவருடைய வேலை, அதுதான் அவருடைய சித்தம். அதனால தான் இயேசு அனுப்பிச்சார், அதனால தான் கல்வாரி சிலுவை எல்லாம். அப்போ அதனால தான் சொல்லித்தர்றாரு, ஜெபம் பண்ணும்போது இப்படி ஜெபம் பண்ணுங்கன்றார். உங்களுடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அந்த பரலோக சித்தம் ஏதேன் தோட்டத்தில் ஆதியிலே எப்படி வாழ்க்கை இருந்ததோ அந்த மாதிரி பரலோக சித்தம் பூமியில் செய்யப்படுகிற அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை.
இப்பெல்லாம் தாறுமாறா இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையாக வாழ்க்கை மாற வேண்டும், எல்லாம் நிறைவுமால காணப்பட வேண்டும், தேவனுடைய சித்தம் நோக்கம் நிறைவேறவன்னு அப்படி ஜெபிக்க சொல்றார். அப்ப அதுதான் கடவுளுடைய சித்தம். இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையை பரலோகமாக மாற்றுவதுதான் கர்த்தருடைய சித்தமாக இருக்கிறது. எத்தனை பேர் நினைக்கிறீங்க பரலோகம் மாதிரி உங்கள் வாழ்க்கை மாறினா நல்லா இருக்கும்னு? அநேக வாழ்க்கையில் நரகம் மாறி இருக்குது, அநேகருடைய வீடுகள் இருளடைந்திருக்கிறது, அநேகருடைய குடும்ப வாழ்க்கை கசப்பினால் நிறைந்திருக்கிறது, பகையினால் நிறைந்திருக்கிறது, விரோதத்தினால் நிறைந்திருக்கிறது, சந்தேகத்தினால் நிறைந்திருக்கிறது, எல்லா விதமான பிரச்சனைகளால் நிறைந்திருக்கிறது. அங்கே பிரச்சனை குடியுள்ள ஒரு இடமாய் வீடு இருக்கிறது. அதை பரலோகம் போல மாத்துறதுக்கு தான் கடவுளுடைய சித்தமாய் இருக்கிறது. அதுதான் இன்றைக்கும் தேவன் சித்தம் கொண்டிருக்கிறார், அதில் சந்தேகமே வேண்டாம். அப்போ பாருங்க, சிலர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, சரி தேவனுடைய ராஜ்யம் வருவதாக ஜெபம் பண்ண சொன்னார், உங்களுடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல் பூமியில் செய்யப்படுவதுன்னு சொல்ல சொன்னார், ஜெபம் பண்ண சொன்னார். ஆனால் இவங்க என்ன நினைக்கிறாங்க, பரலோகம் போன பிறகு தான் வாழ்க்கையில் எல்லாம் நன்மைகளும் உண்டாகும், ஆசீர்வாதங்கள்லாம் அங்கே போய் தான் உண்டாகும், இங்கே வந்து எல்லாம் ஒன்றும் கிடையாது, இது விழுந்து போன உலகம், பாவ உலகம், ஆகவே இங்கே ஆசீர்வாதமெல்லாம் இங்கே உண்டாகிறது கடினம், இங்கே உண்டாகாது என்று சொல்லுகிறார்கள். நான் ஆரம்பமாக தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து போதிக்க ஆரம்பிக்கும் போது என்ன சொன்னேன், தேவனுடைய ராஜ்யம் வந்து விட்டதுன்னு வேதவசனம் போதிக்குது. ஏதோ ஒரு விதத்தில் வந்துருச்சு. எப்படி வந்துருச்சு? நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இயேசுடைய ஆளுகை வந்துருச்சு, அவர் ஆண்டவர் ஆயிட்டார், இப்படி தேவனுடைய ராஜ்யம் வந்துருச்சு. இதைத்தான் இனாகுரேட்டட் எஸ்கட்ராலஜின்னு சொல்கிறாங்க இல்லையா, அதாவது தேவனுடைய ராஜ்யம் ஏற்கனவே ஆரம்பமாகி விட்டது, ராஜ்யம் வரப்போகிறதுன்னு வேதம் போதிக்கிறது. அது பின்னாடி இரண்டாம் வருகையில் வரப்போகிறது, ஸ்தாபிக்கப்பட போகிறது, அதெல்லாம் வேறு, அது லிட்டரல். அதில் வந்து அப்படிப்பட்ட ஒரு பெர்ஃபெக்ட் வேர்ல்டு நம்ம பார்க்க முடியும் வரப்போகிற தேவனுடைய ராஜ்யத்தில். ஆனால் இன்றைக்கே தேவனுடைய ராஜ்யம் ஒரு விதத்தில் வந்துட்டது. எப்படி வந்துட்டது? இயேசு நம்முடைய ஆண்டவராக ரட்சகராக இன்றைக்கி வந்து நமக்குள்ளே குடியிருந்து நம்மை ஆள ஆரம்பிக்கிறார். அன்றைக்கே தேவனுடைய ராஜ்யம் வந்துருச்சு. அப்போ வந்துருச்சுன்னா அந்த வரப்போகிற அந்த பூரண உலகத்தின் ருசியை, முன் ருசியை நாம் இப்பொழுதே அனுபவித்து கொண்டிருக்கிறோம். பூரண உலகம் பின்னால் வரப்போகுது எனக்கு தெரியாது. சிலர் என்ன சொல்கிறாங்க, நம்மளை மாதிரி ஆட்களுடைய போதனையில் கேட்டு என்ன சொல்கிறாங்க, வரப்போகிற அந்த பூரண உலகத்துக்கும் இன்றைக்கு இருக்கிற உலகத்துக்கும் வித்தியாசம் தெரியாமல் பேசுகிறாங்க. இன்றைக்கு நம்ம வந்து பூரணமற்ற ஒரு உலகத்தில் இருக்கிறோம், பிரச்சனை நிறைந்த உலகத்தில் இருக்கிறோம். ஆகையால் வாழ்க்கை இப்படி தான் இருக்கும். இப்போ ஒன்றும் பூரணமாக எதிர்பார்க்க முடியாது, இப்போ ஒன்றுத்தையும் எதிர்பார்க்க முடியாது, அதெல்லாம் அங்கே தான் அப்புறம் தான் நடைபெறும் என்றாங்க. இப்போ வந்து இப்போ சில நன்மைகளை அனுபவிக்கலாம்னு சொல்லி பிரசங்கம் பண்ணா, சுகத்தை அனுபவிக்கலாம், வெற்றி அனுபவிக்கலாம், பாவத்தின் மீது வெற்றி அனுபவிக்கலாம், வியாதியின் மேலே சுகத்தை பெற்றுக்கொள்ளலாம், பொருளாதார ஆசீர்வாதங்களை பெறலாம்னு சொன்னா, அவங்க என்ன சொல்றாங்க, திஸ் இஸ் ஓவர் ரியலைஸ்ட் எஸ்கட்ராலஜி, அதாவது ரொம்ப டூ மச்சா போயிட்டீங்க. தேவனுடைய ராஜ்யம் வந்திருக்குது, ஆனால் இதெல்லாம் பண்ண முடியாது. தேவனுடைய ராஜ்யம் இப்போ பண்ண முடியாது, அப்புறம் தான் பண்ணும். இது ஓவர் ரியலைஸ்ட், இது வந்து ரொம்ப டூ மச், இப்படி சொல்லக்கூடாது அப்படின்றாங்க. நாங்கள் ஒன்றும் இன்றைக்கி வந்து சாவாமை வந்துருச்சுன்னு நான் போதிச்சேன்னா அது ஓவர் ரியலைஸ்ட் எஸ்கட்டாலஜின்னு சொல்லலாம், அது ரொம்ப டூ மச்னு சொல்லலாம். இன்றைக்கி சாவாமை கிடையாது, நான் சாவே மாட்டேன், சாவே கிடையாது இன்றைக்கி அப்படின்னு நான் போதிச்சேன்னா அது தப்பு. இன்றைக்கி அப்படிப்பட்ட காரியங்களை நான் போதிக்கிறது, நான் என்ன போதிக்கிறேன், சுகத்தை பெற முடியும்னு போதிக்கிறேன். சுகத்தை நிச்சயமாக பெற முடியும், இன்னைக்கு சுகத்தை பெற்றுக்கொள்ளலாம். சுகம் தேவனுடைய, தேவன் நம்ம கொடுக்கும் மீட்பின் ஆசீர்வாதங்களில் ஒன்று என்று வேதம் திட்டவட்டமாக போதிக்குது. பாருங்க, சுகத்தை பெறலாம், சாவாமைன்றது நாளைக்கு வரப்போகிறது, அது பரிபூர்ணம், அது வரப்போகுது, அது வேற லெவல், அது வருங்காலத்தில் வரப்போகுதுன்னு தெரியும் எனக்கு. இப்போ நான் சாவாமையை போதிக்கல, ஆனால் சுகத்தை போதிக்கிறேன், தெய்வீக சுகத்தை போதிக்கிறேன். அதே மாதிரி தான் பாருங்க, வரப்போகிற உலகத்தில் பாவமே இருக்காது, பாவத்தின் பிரசன்னத்திலே நாம் இருக்க போகிறதில்ல, பாவமே எங்கே இருக்காது, பூர்ணமான ஒரு உலகமாக இருக்கும். பாவம் நம்மளை அண்டவும் செய்யாது, ஒன்றும் பண்ண முடியாது, அந்த மாதிரி ஒரு உலகமாக இருக்கும். இன்றைக்கி அப்படிப்பட்ட ஒரு உலகத்தில் பாவம் நம்ம சுற்றி இருக்குது, டெய்லி சோதனை இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது இல்லையா. ஆனால் பாவத்தின் மேலே இன்றைக்கி வெற்றியில் வாழ முடியுமா? பாவத்தின் மேலே ஜெயத்தை எடுக்க முடியுமா? கேன் யூ ஓவர் கம் சின்? பாவத்தின் மேலே ஜெயத்தில் எடுத்து ஜெயத்தில் வாழ முடியுமா? வாழ்கிறோம், இன்றைக்கே வாழ்கிறோம், அதுக்கு பரலோகம் போகிற வரைக்கும் காத்திருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இன்றைக்கே
வாழுகிறோம். இன்றைக்கு வாழ முடியாதுன்னு போச்சா, அவ்வளோதான், யாருமே வாழ மாட்டாங்க. வாழ முடியும் நம்புகிறோம், வாழ முடியும் வேதவசனம் சொல்லுது. வரப்போகிற அந்த ராஜ்யத்தின் அந்த காரியங்களின் பூரணத்தின் மூன்று ருசியை இன்றைக்கு நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அப்போ இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை ஏதோ ஒரு விதத்தில் பரலோகம் போல மாறுவது அவசியம். சந்தோஷம், சமாதானம், நிம்மதி, சுகம், பலன், ஆரோக்கியம், தேவனுடைய ஆசீர்வாதங்கள்லாம் இங்கே காணப்பட வேண்டும். பரலோகத்தில் போய் இல்லை, பரலோகத்தில் போய் அது பூரணமான விதத்தில் அதை பார்க்கலாம். நாளைக்கு அது பூரணமான விதத்தில் இருக்கலாம். இன்றைக்கு ஏதோ ஒரு விதத்தில் அது காணப்பட வேண்டும். இன்றைக்கு நாம் தவிச்சிட்டு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இன்றைக்கு நமக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, நமக்கு வல்லமை கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் நம்முடைய குடும்பத்தில் பெரிய விடுதலையும் சமாதானத்தையும் சுகத்தையும் வாழ்வையும் அனுபவிக்கலாம். நம்முடைய வாழ்க்கையில் அதை அனுபவிக்கலாம், இன்றைக்கு அனுபவிக்கலாம். எல்லாத்தையுமே நாளைக்கு நாளைக்குன்னு போட்டால் அப்புறம் இன்றைக்கி என்ன ஒன்றுமே கிடையாதா? நிறைய கிறிஸ்தவங்க அப்படி ஆகிட்டாங்க பாருங்கள், எல்லாம் நாளைக்குன்ட்டாங்க, இன்றைக்கி ஒன்றுமே கிடையாது. அப்போ எதுக்காக இங்கே வாழ்கிறாங்க? நாளைக்காக வாழ்ந்துட்டுருக்கிறாங்க. எப்படா பரலோகம் போகணும்னு வாழ்ந்துட்டுருக்கிறாங்க. வேதம் திட்டவட்டமாக சொல்லுது, பரலோகத்தின் மூன்று ருசியை நாம் இந்த உலகத்தில் இப்பொழுது அனுபவித்து கொண்டிருக்கிறோம். சரி, அப்போ தேவன் நம்முடைய வாழ்க்கையை பரலோகம் போல மாற்ற விரும்புகிறார். உங்கள் குடும்பம் பரலோகம் மாதிரி மாறணும், உங்கள் கையிட்டு செய்கிற பிரயாசம் பரலோகம் மாதிரி மாறணும், உங்கள் வாழ்க்கை பரலோகம் மாதிரி மாறணும், நீங்கள் கை வைக்கிற எல்லாமே பரலோகம் மாதிரி வரணும், நீங்கள் இருக்கிற இடம் பரலோகம் மாதிரி மாற வேணும் என்று தேவன் விரும்புகிறார். ஏதோ ஒரு விதத்தில் அது இன்றைக்கும் ஆகும் என்பதில் சந்தேகமே கிடையாது. பூரணம் பின்னாடி வருது, ஆனால் இன்றைக்கு நிச்சயமாக ஏதோ ஒரு விதத்தில் அது நிச்சயமாக நடக்கும் என்கிறதுல சந்தேகமே கிடையாது. அப்போ பாருங்க, அப்போ நாம் இந்த பரலோக ராஜ்யத்தின் அங்கமாக இருக்கிறோம், அதை சேர்ந்தவர்களாக இருக்கிறோம். இந்த பூலோகத்தில் வாழ்கிறோம், பரலோக ராஜ்யத்தை சேர்ந்தவர்களாக நாம் இருக்கிறோம். நமக்கு இந்த பூமியில் நாம் வாழும்போது அந்த ராஜ்யத்தின் நோக்கங்களுக்காக வாழ்கிறோம், அந்த சித்தத்தை செய்கிறதுக்காக வாழ்கிறோம். அதுதான் தேவனுடைய ராஜ்யம். நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய ராஜ்யம் நடந்துட்டு இருக்குது, அந்த சித்தத்தை செய்கிறதுக்காக தான் நாம் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அப்போ அந்த சித்தத்தை செய்கிறதுக்காக வாழ்கிறோம்னா, அந்த சித்தத்தை செய்கிறதுக்கு நமக்கு என்னெல்லாம் தேவைப்படுதோ அதை எல்லாம் அவரிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். எப்படி இருக்குன்னா, ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டுக்கு ஒரு அம்பாசடரை அனுப்புகிறாங்க, தூதுவரை அனுப்புகிறாங்க இல்லையா. தூதுவரை அனுப்பும்போது ஒரு பெரிய பணக்கார நாட்டிலேருந்து ஒரு சாதாரண நாட்டுக்கு ஒரு ஆள் அனுப்புகிறாங்கன்னு வைங்க. அனுப்பும்போது அந்த சாதாரண நாட்டின் அளவின்படி அவன் வாழ போகிறதில்லை. அந்த சாதாரண நாட்டின் பொருளாதாரம், அவருடைய நிலை, அந்த அளவில் இவனுடைய வாழ்க்கை இருக்காது. ஏன்னா அவன் அந்த சாதாரண நாட்டுக்கு போய் அங்கே குடியிருந்து அங்கே வேலை செய்தாலும், இவன் இந்த நாட்டுக்காரனாக இருக்கிறதுனால இந்த வளர்ந்த நாடு இந்த ஐஸ்வர்யம் உள்ள நாட்டினுடைய தூதுவனாக இருக்கிறபடினால இவனுடைய வாழ்க்கை தரமெல்லாம் எப்படி இருக்கும்? இவன் எந்த நாட்டை சேர்ந்தவனாக இருக்காலும் அந்த நாட்டை சேர்ந்ததாக இருக்கும். ஏன்னு சொன்னால், அந்த நாட்டுக்கேற்றபடி சம்பளம் தான் இவனுக்கு தர்றாங்க. அந்த நாட்டு சம்பளத்தை வாங்கிட்டு இவன் போயிருக்க நாட்டில் அவன் இருக்கிறான். அவங்க ஊர்லேயே இருந்தால் எவ்வளோ இருப்பானோ அதை விட நல்லா இருப்பான். ஏன்னா இங்கே ரொம்ப குறைஞ்ச விலைக்கு நல்ல பெரிய வாழ்க்கையை வாழலாம். அவனுடைய வாழ்க்கை தரமே எப்படி இருக்கும்? எந்த நாட்டிலேருந்து வந்தானோ, எந்த நாட்டுக்கு தூதுவனாக இருக்கானோ அது எப்படி இருக்கும்? அது மட்டும் இல்லாமல் அவனுக்கு எதாவது தேவைன்னா இந்த நாட்டை அண்டு அவன் போயிருக்க நாட்டை அண்டுகிறது கிடையாது, அவங்கள போய் கேட்கறது கிடையாது, எனக்கு இது தேவைப்படுது அது தேவைப்படுது. அவனுக்கு எதாவது தேவைன்னா எங்கே தெரியப்படுத்துகிறான்? அங்கே தெரியப்படுத்துகிறான். அவனுடைய தேவைகளெல்லாம் அங்கேருந்து வருது. அவனுக்கு என்னென்ன தேவையோ அத்தனை தேவையும் அங்கேருந்து வருது. அவன் இந்த நாட்டில் இருந்தாலும் அவன் மனமெல்லாம் எங்கே இருக்குது? அந்த நாட்டை குறித்ததாக, அதனுடைய சித்தம், அதனுடைய நோக்கம், அந்த நாட்டுடைய திட்டங்கள், இதை பற்றி தான் அவனுடைய மனதெல்லாம் இருக்குது. இந்த நாட்டில் இருக்கிறான், போயிருக்க நாட்டில் உள்ள காரியங்கள் எல்லாம் புரிந்து கொள்கிறான், அதெல்லாம் அறிந்து வைத்திருக்கிறான், அதெல்லாம் அவசியம்தான். ஆனால் அவன் ஒரே நோக்கத்துக்காக அங்கே இருக்கிறான். எந்த நோக்கத்துக்காக? அவன் எந்த நாட்டிலேருந்து வந்தான், அந்த நாட்டினுடைய சித்தத்தையும் நோக்கத்தையும் திட்டங்களையும் நிறைவேற்றும்படியாக ஒரு தூதுவனாக அவன் இருக்கிறான். அப்போ அவனுடைய வாழ்க்கை தரம் அந்த அதன்படி இருக்குது. அவனுடைய தேவைகள்லாம் அங்கிருந்து சந்திக்கப்படுகிறது. எல்லாமே அந்த அளவின்படி இருக்கிறது. இவனுடைய மனதிலே அந்த நாட்டினுடைய திட்டமும் நோக்கம் தான் நிறைந்து இருக்கிறது. அப்போ நாம் இந்த பூமியில் இருக்கிறோம், இந்த உலகத்தில் வாழ்கிறோம், பல்வேறு நாடுகளில் வாழ்கிறோம், சூழ்நிலையில் வாழ்கிறோம். ஆனால் நாம் தேவனுடைய ராஜ்யத்துக்கு சொந்தக்காரர். பூலோகத்துக்குரியவில்லை நாடாமல், இந்த பூலோகத்துக்குரிய எண்ணங்களை உடையவர்களாக இல்லாமல், இந்த பூலோகத்துக்குரிய காரியங்களை மனதில் வச்சு அதன்படி நடக்காமல், பரலோக ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யம்,
அதன் நோக்கம், அதன் திட்டம், அதன் காரியங்கள், அதன் மனசில் வச்சு அதன்படி வாழும்படியாக சொல்லியிருக்கிறது. அப்போ ஒரு அம்பாசிடர் மாதிரி தான் நீங்கள் இருக்கிறீங்க. சரி, சிலருக்கு ஒரு அம்பாசிடர் வழங்காமல் இருக்கலாம், இது வழங்கும். இப்போ சொல்ல போகிறது மல்டி நேஷ்னல் கம்பெனின்றோம் இல்லையா. இன்றைக்கி எல்லாருக்கும் என்ன ஆசை? மல்டி நேஷ்னல் கம்பெனியில் வேலை செய்யணும். ஏன் மல்டி நேஷ்னல் கம்பெனியில் வேலை செய்யணும்? நேஷ்னல் கம்பெனியில் வேலை செய்யணும்னா என்ன நினைக்கிறாங்கன்னா, அதில் வேலை செஞ்சால் அவங்க வேறு நாட்டுக்கார கம்பெனியாக இருக்கிறதுனால, சில கம்பெனியெல்லாம் வேறு பெரிய வளர்ந்த நாடுகள்லேருந்து வர்றதுனால சம்பளமெல்லாம் கொஞ்சம் அந்த லெவலில் இருக்கும். சம்பளமெல்லாம் கொஞ்சம் வேறு லெவலில் அவங்க கொடுப்பாங்க. சலுகைகள்லாம் எல்லாம் அந்த லெவலில் இருக்கும் அப்படிங்கிறத எதிர்பார்க்குறாங்க. அதனால மல்டி நேஷ்னல் எம்என்சி எல்லாரும் அதை தேடிட்டு இருக்கிறாங்க. நல்லது, அதில் வேலை செஞ்சால் அதனுடைய காரியங்கள்லாம் தங்களுக்கு உண்டாயிருக்கும்னு நம்புகிறாங்க. நான் சொல்கிறேன், இது மல்டிநேஷ்னலோட பெரியது. இது தேவனுடைய ராஜ்யம். நிறைய பேர் மல்டிநேஷ்னலில் இருந்தவங்க எல்லாம் மல்டிநேஷ்னலில் நம்பி இருந்தவங்க இப்போ பிரச்சனை மல்டிநேஷ்னலாக இருக்குது. எந்த எல்லா வளர்ந்த நாடுகளிலும் பிரச்சனை பாருங்கள். அங்கே பொருளாதார பிரச்சனை, பின்னடைவு. அங்கே பிரச்சனைன்னு அந்த பிரச்சனை நேராக இங்கே அடிக்குது. எல்லா ஊர்களையும் அடிக்குது, வளர்ந்து வருகிற நாடுகளெல்லாம் அடிக்குது. ஏன்னா அங்கே பிரச்சனை. அந்த எம்என்சி எம்என்சி அது மேலே நம்பிக்கையாக இருந்தவர்கள் இங்கே ஆடி போயிருக்கிறாங்க. எம்என்சி எம்என்சின்னு இப்போ எங்கேது என்ன, எங்கேது என்னன்னு கேட்டுட்ருக்கிறாங்க. ஏன்னா எம்என்சினா ரொம்ப ஸ்டடியாக இருக்கும், எம்என்சினா ரொம்ப மேலேயே தூக்கிடும், எம்என்சினா ரொம்ப பிரமாதமாக இருக்கும்னு நினச்சிட்டு இருந்தாங்க. கடைசியில் எம்என்சியே கீழே வந்துட்டு இருக்குது. இப்போ எங்கே போகிறது? அதனால தான் நான் சொல்கிறேன், எம்என்சியை நாடாதீர்கள். வேதவசனம் சொல்லுது, தேவனுடைய ராஜ்யத்தையும் அதன் நீதியையும் நாடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஒரு கிறிஸ்தவனா என்ன, ஒரு விசேஷமானவன். இவன் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள இருக்கான், தேவனுடைய ராஜ்யம் இவனுக்குள்ள இருக்குது. வற்றாத ஜீவ ஊற்று போல ஒரு ராஜ்யம் அவனுக்குள்ள இருக்குது. தொய்வு ஏற்படாத ஒரு பொருளாதார நிலை அவனுக்குள்ள இருக்குது. தோற்று போக முடியாத ஒரு அப்படிப்பட்ட ஒரு பொருளாதார நிலை இங்கே உள்ள இருக்குது. குறைவு இல்லாத ஒரு பொருளாதார நிலை உள்ள இருக்குது. நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் ஒரு நாளும் விலகிடார். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார். எதிர்காலம் நமக்குண்டே, எதற்குமே பயமில்லை. அதிகாரம் கையிலே, அதிகாரம் கையிலே, ஆளுவோம் தேசத்தை, நாம் ஆளுவோம் தேசத்தை. சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார்.
சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுடுவோம்.